ஹாய் காய்ஸ், வணக்கம். ஓகே, இன்றைக்கி சைனீஸ் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னே கேமராவை செட் பண்ணிடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே ஒரு தம்ஸ் அப்பும் பண்ணிடுங்க. லைக் பண்ணாலும் சரி, டிஸ்லைக் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங்ஸ் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் கோழி எடுத்துக்கிட்டு, அது வந்து தோலோடு இருந்தாலும் சரி, தோலே இல்லாமல் இருந்தாலும் சரி, அது சின்ன சின்னதாக வெட்டிக்குவோம். இப்போது அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பிளெண்டருக்கு மாற்றிட்டு அந்த நாலு முட்டையையும் அதோட அடித்து ஊற்றிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கனை வந்து ட்ரை பிளெண்டரில் போட்டு முதல்ல அரைச்சிக்கிங்க. ஏன்னா இதை நான் அரைச்சிருக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட்டுட்டேன், கிச்சனே வந்து முட்டை தெரிச்சிருச்சு. ஸோ என்ன டிப்ஸ்னால், அந்த கோழியை முதல்ல ட்ரை பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த முட்டையோடு சேர்த்து பெரிய பிளெண்டருக்கு மாற்றி திருப்பியும் நல்லா ரெண்டு மூணு பிளாஸ் பல்ஸ் விட்டு எடுங்க. இதுக்கு தேவையான பொருள், இது நேத்தாக்கின சோறு. ஓகே, அந்த சோறு நாசி கோரைக்கு கண்டிப்பாக, ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நேத்து உள்ள சோறு தான் பெட்டராக இருக்கும். அரைச்சி வச்ச சாந்து, இது வந்து சிசாமி ஆயில், ஒயிட் பெப்பர், இது வந்து ஃபிஷ் சாஸ். ஓகே, ஒரு சிலர் வந்து சோயா சாஸ் போய்ப்பாங்க, நான் வந்து இது தான் வச்சுருக்கேன், ஃபிஷ் சாஸ். அண்ட் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு முழு பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃபிஷ் கேக், இது வந்து ஃபிஷ் பால். அந்த ஃபிஷ் பாலை வந்து நான் ஒரு குண்டு குண்டாக இருக்கும் இல்லையா, அது வந்து நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் ஸ்டாக், அது வந்து பாதி போட்டால் போதும், இல்லைனா கொஞ்சமாக அந்த முழு இதில் கால்வாசி போட்டால் கூட நல்லா தான் இருக்கும், உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து மிக்ஸ் வெஜ்ஜி, இது வந்து சிக்கன் பிரஸ் கியூப் கியூப்பாக சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து ப்ரான், ப்ரான் வந்து மேலே உள்ள குடலையும் கீழே உள்ள குடலையும் சுத்தம் பண்ணி மஞ்சளும் உப்பும் போட்டு அலசி வச்சுருக்கேன், அதோடய வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும். அவ்வளோதாங்க, அவ்வளோதான் நமக்கு இன்றைக்கி தேவையான பொருள். ஸோ இப்போது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன், வாங்க. நம்ம சிசாமி ஆயில் கூட சேர்த்து நார்மல் குக்கிங் ஆயிலும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சிசாமி ஆயில் வந்து ஃபைனலாக தான் நம்ம வந்து சும்மா வாசனைக்காக மேலே போடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீன கடையிலலாம் வந்து பெரிய ஒரு அண்டாவை வச்சு நாசி கோரிங்க, ஒரு ஈவன் ஒரே ஒரு கப்பு போட்டாலும் அப்படி கிண்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டுவாங்க இல்லையா. ஸோ எப்பவும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க, ஐ மீன் ஒரு பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க, அது நல்லா நம்ம கிண்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன எந்த மாதிரி ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம அது கூடவே நல்லா சட்டி சூடு ஏறினதும் அது கூடவே வந்து வெட்டி வச்சிருக்கிற பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா சோத்தை பண்ணுவோம். கோழியை ஆட் பண்ணிக்கலாம், அதோட நம்ம வெட்டி வச்சுருக்கிற சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ப்ராவணியும் போட்டுக்குவோம். ஸோ ஒன்று ஒன்றா இதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டியதான். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. எப்போவுமே உங்களோட தீ வந்து ஒரே சம அளவில் இருக்கணும், அது ஹாயாக தான் இருக்கணும். ஸோ இப்போ இது கூட வந்து மிக்ஸ் வெஜ்ஜியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் வெஜ்ஜி உங்ககிட்ட இல்லைன்னா, மலேசியாவில் வந்து அந்த க்ரீன் பீஸ் வந்து கிடைக்காது எங்களுக்கு, அதனால் வேறு வழியே இல்லாமல் தான் நான் வந்து மிக்ஸ் வெஜ்ஜி யூஸ் பண்ணேன். அண்ட் தென் அப்படி உங்களுக்கு இது வேணான்னா, நீங்கள் சோளம் இருக்கு இல்லையா, நம்ம நார்மல் சோளத்தை எடுத்துகிட்டு அதை சின்ன சின்னதாக உரித்து எடுத்துகிட்டு கூட வந்து கியூப் கியூப்பாக வந்து கேரட்டை வெட்டி போட்டுக்கலாம். பீஸ் வேணால் வந்து நம்ம தனியாக ஃப்ரோசன் பீஸ், க்ரீன் பீஸ் இருக்கும், அதே நம்ம வாங்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் தென் இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்குவோம். சமயத்தில் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக நவுத்தி வச்சுட்டு இப்போது நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கிற முட்டையோடு சேர்த்து அந்த கோழியை பிளான் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 70% வர முட்டையோட வாடை போகிற வரைக்கும் வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். சாரி, எனக்கு நடுவில் கால் வந்துருச்சு, அதனால் அது எடுக்க முடியாமல் போயிடுச்சு.
ஓகே. ஸோ இப்போ 70% 80% இருக்கிற அந்த முட்டையோட இது வெந்து வேகாமலும் இருக்கும். அப்போது இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோரை இது கூட கொட்டி நல்லா நம்ம கழுவி விட்டுக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தீயை வந்து குறைச்சிடாதீங்க. இப்போது எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் ஸ்டோக்கை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸில் வந்து எந்த விதமான ஸ்பைசினஸும் இல்லாததுனால இது கூட வந்து இப்போது நமக்கு தேவைக்கேற்ப ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒயிட் பேப்பரும் கூடவே வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சசாமி ஆயிலும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் சாஸும் நம்ம நல்லா அதில் போட்டுட்டு நல்லா கழுவிக்கிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி டு ஈட். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம பசங்களுக்கு கூட டிஃபன் பாக்ஸாக கட்டி கொடுக்கலாம். அருமையாக எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க டிஃபன் பாக்ஸை. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னா, ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் செய்யும்போது எடுத்து வச்சுருக்கிற சோறுலேயே வந்து உப்பை நல்லா போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சி வச்சிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம உப்பு போட தேவையில்லை. ஸோ இதை மறக்காமல் செஞ்சுருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டான், இப்போ வந்து நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரைட் ரைஸ் ரெடியாச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.